हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालम् பங்கும் லங்காய தேக்கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவ்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் இருபத்தி மூன்று சிசுமார மண்டலம் என்னும் அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயம் எவ்வாறு அனைத்து கிரகங்களும் வடமீன் எனப்படும் துருவலோகத்தினை அடைக்கலம் பெற்றிருக்கின்றன என்பதை விரிவாக விளக்குகின்றது இந்த கிரகங்கள் அனைத்தின் மொத்த வடிவமாக முழுமுதற் கடவுளின் புற உடலின் மற்றோர் விரிவான சிசுமாரம் விளங்குகிறது என்பதையும் இந்த அத்தியாயம் விவரிக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில் பகவான் விஷ்ணுவின் உறைவிடமான துருவலோகம் சப்தரிஷி மண்டலத்திற்கும் மேலே பதிமூன்று லட்சம் யோஜனங்கள் தூரத்தில் இருக்கின்றது துருவலோக கிரக மண்டலத்தில் அக்னி தேவன் இந்திரன் பிரஜாபதி கஷ்யபர் தர்மர் போன்றவர்களின் கிரகங்களும் இருக்கின்றன இவர்கள் அனைவரும் வடமேனில் வாழும் சிறந்த பக்தனான துருவ மகாராஜாவிடம் பெரிதும் மரியாதை உடையவர்கள் ஆவார்கள் திருகு முனையுடைய நுகத்தடியில் காளை மாடுகள் பூட்டப்பட்டிருப்பது போல எல்லா கிரகங்களும் நித்திய காலத்தின் கட்டாயத்தினால் துருவலோகத்தை சுற்றியே பயணம் செய்கின்றன பகவானை விராட புருஷராக பிரபஞ்ச வளி பிரபஞ்ச வடிவில் வழிபடுபவர்கள் கிரகங்களின் சுழற்சி முழுவதையும் சுசுமாரம் என்னும் விலங்கினைப் போல கருதுகின்றனர் இந்த கற்பனை சிசுமாரம் பகவானின் மற்றொரு வடிவம் ஆகும் சிசுமார வடிவத்தின் தலையானது கீழ்நோக்கி இருக்கின்றது அதன் உடல் சுருள் வடிவில் சுற்றப்பட்டு பாம்பு போல இருக்கின்றது அதன் வாளின் நுனியில் துருவலோகம் இருக்கின்றது அதன் வால் பகுதியில் பிரஜாபதி அக்னி இந்திரன் தர்மன் போன்றவர்கள் இருக்கின்றனர் வாளின் அடிப்பகுதியில் தாதா மற்றும் விதாதா இருக்கின்றன அதன் இடுப்பு பகுதியில் சப்த ரிஷிகள் இருக்கின்றனர் சிசுமாரத்தின் உடல் முழுவதும் அதன் வலது பக்கத்தை பார்த்த வண்ணமே நட்சத்திரங்களின் சுருள் போல காட்சியளிக்கிறது இந்த சுருளின் வலது பக்கத்தில் அபிஜித் தொடங்கி புனர்வசு வரையுள்ள பதினான்கு முக்கிய நட்சத்திரங்கள் உள்ளன அதன் இடது புறத்தில் புஷ்யா தொடங்கி உத்த உத்தராஷாடா வரையுள்ள பதினான்கு முக்கிய நட்சத்திரங்கள் உள்ளன புனர்வசு மற்றும் புஷ்யா என்னும் நட்சத்திரங்கள் சிசுமாரத்தின் இடையின் வலது மற்றும் இடப்புறத்தில் இருக்கின்றன ஆர்துரா மற்றும் அஸ்லேஷா என்னும் நட்சத்திரங்கள் சிசுமாரத்தில் வலது இடது பாதங்களின் மேல் இருக்கின்றன வேத வானியல் சாஸ்திரங்களின் கணக்கின்படி பிற நட்சத்திரங்கள் சிசுமார கிரக மண்டலத்தின் பல்வேறு பகுதிகளில் பொருத்தப்பட்டிருக்கின்றன தங்களது மனங்களை உருமுகப்படுத்துவதற்காக யோகிகள் குண்டலினி சக்கரம் எனப்படும் சிசுமார கிரகத்தினை வழிபடுகின்றனர் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் இருபத்தி மூன்று சிசுமார கிரக மண்டலம் என்னும் இந்த அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதக்கு ஜெய் ஹரே போல்